ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அருமையான ரெண்டு வேலை வாய்ப்புன்னு அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து மறக்காம சேரும் இந்த ஜாப்புக்கு லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்த ஜாப்புக்கு அதிகபட்சம் டுவெல்த்துலேருந்து ஐடி அந்த மாதிரி படிச்சிருந்தாலே போதணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வாங்க இந்த ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசு இந்திய அஞ்சல் துறை அறிவிக்கணுன்னு கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன ஜாப்புக்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்வி மெக்கானிக் ஸ்கில்டு காப்பர் அண்டு டின்ஸ்மித் ஸ்கில்டு பெயிண்டர் டயர்மேன் அப்படின்னு மொத்தம் பத்து வேக்கன்சி கேட்டிருக்காங்க எக்ஸர்விஷன் பண்ணியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு வேக்கன்சி கேட்டிருக்காங்க இதில் மெக்கானிக் ஸ்கில்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு வேகன்சியும் காப்பர் அண்டு டின்ஸ்மித் ஸ்கில்டுக்கு ஒரு வேகன்சியும் பெயிண்டருக்கு ஒரு வேகன்சியும் டயர்மனுக்கு ஒன்றும் அதுக்கடுத்து எலக்ட்ரீஷியனுக்கு ரெண்டு வேக்கன்சியும் அனுசன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு சேலரியெலாம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆரம்பிச்சு அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இன்னொரு ஜாப்போட வேகன்சி அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பணியிடங்கள் நிரப்புதல் அப்படின்ட்டு அவங்க ஒரு இருபத்தஞ்சி வேகன்சி கேட்டிருக்காங்க அதுக்கு சேலரி பேஸஸ் அப்படின்னு பார்த்திங்கனா அதுக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது என்ன நம்ம போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த மேலாளர் அஞ்சல் ஊர்தி சேவை நே முப்பத்தி ஏழு பழைய எண் பதினாறு பார் ஒன்பது கிரீம் சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஆறு இந்த அட்ரஸுக்கு அவங்க போஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசி தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா டபுள்யூ டபுள்யூ டாட் இந்தியா போஸ்ட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இப்போ வாங்க இதை நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஜாப் கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த டெக்னீஷியன் ஜாப்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்படிங்கிறதுக்காங்க நீங்கள் என்ன போஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுத அதை சொல்லியிருக்காங்க நேம் ஆஃப் த கேண்டிடேட்டோட பேரை வந்து கேப்டல் லெக்டர் எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்கிறாங்க நீங்கள் என்ன கேட்டகரி எஸ்சியா எம்பிசியா ஓஸ் ஓபிசியா அந்த மாதிரிலாம் எழுதி சொல்கிறாங்க அதுக்கடுத்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் உங்களோட பெர்மனென்ட் அக்ட்ரஸை ப்ரீஃபாக கொஞ்சம் எழுதிருங்க அதுக்கடுத்து ரிலீஜியன் நேஷனாலிட்டி ஃபா ஃபாதர்ஸ் நேம் அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் கேட்டிருக்காங்க இதெல்லாம் அப்ளை பண்ணி உங்கள் சிக்னேச்சரோடு நீங்கள் சென்ட் பண்ணணும் அதுக்கடுத்து இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டுருக்காங்களோ அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இங்கிலீஷில் தமிழில் எழுதினாலும் கரெக்டாக எழுதி ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் அவங்க கேட்குற டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் எஜுக்னேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து அனுப்புங்க ஒரிஜினல் எதுவும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அப்ளிகேஷன் எது ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அது என்னென்ன காரங்களாக ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்கம்ப்ளீட் வந்து அதாவது நீங்கள் அந்த ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக வச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் சைனோ இல்லைன்னா ஃபோட்டோவோ நீங்கள் அதில் அட்டாச் பண்ணலாம்னா உங்கள் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் காப்பி உங்களோட அவங்க கேட்டுக்கிற சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் எதுவும் கொடுக்கலன்னா உங்கள் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அவங்க கேட்டிருக்க ஏஜை விட உங்கள் ஏஜ் கம்மியாக இருந்தால் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க சொன்ன டேட்டை விட தாண்டிடுச்சினா உங்கள் டே உங்கள் ஃபார்மை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் டேமேஜ் ஆயிருந்தாலும் உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இந்த மாதிரி நிறையா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணி அனுப்புங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்மெட்டு இதில் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் அது பிளாக் கலெக்டர்ஸ் எழுதணும் கேப்ட் கலெக்டர்ஸ் எழுதுன்னு சொல்கிறாங்க அப்பா பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பெர்மனட் டாக்டர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க இப்போ இந்தியனா அதர்ஸான்னு கேட்டுக்காங்க டேட்டா பர்த் கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க எஸ்சிஆ எஸ்டி அந்த மாதிரி கேட்டுருக்காங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இது டிரைவிங் ஜாப் அப்படிங்கிறதுனால டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்குறாங்க அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து எப்போ வேலிட்டி ஆகுது அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை தான் கேட்டிருக்காங்க இதை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அதுக்கடுத்து டேட் சொல்லுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு கால் பண்ணி எல்லா ப்ராசஸும் நடக்கும் இது தான் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் யாரும் இது இன்ட்ரஸ்ட் இருந்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்